அரசியலில் வாய்ப்பு வழங்கலை நாடாளுமன்ற தேர்தலில். அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கடந்த 2017 நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, ஒரு பாரம்பரிய மீனவர் டாக்டர் ஜே ஜெயவர்தன் அவருக்கு வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மீனவர் அமைப்புகளும் அவருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெற்று வெற்றி பெற செய்யணும்ன்றதுக்காக இன்றைக்கி அந்த தேர்தல் பரப்புரையை நாங்கள் தொடங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய மீனவ மக்களோட வாழ்வாதாரம், மீன்பிடி தொழில், இது எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சியாக தொடர்ந்து இருந்துன்னு இருக்குது. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில், திமுக கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சேது சமுத்திர திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஏற்கனவே 6 கடலோர மாவட்டத்தில் வாழக்கூடிய பல லட்சக்கணக்கான மீனவ மக்களோட வாழ்வாதாரமும் மீன்பிடி தொழிலும் சுற்றுச்சூழலும் மிக கடுமையாக பாதிக்கும். இதனால் நாங்கள் இந்த திட்டத்தை கடுமையாக அனைத்து மீனவர் அமைப்புகளும் நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஜெயலலிதா மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் சேது சமுத்திர திட்டத்தை மீனவர்களுக்கு பாதிப்பு இது கொண்டு வர மாட்டேன்றதில் உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போவும் தேர்தல் அறிக்கையில் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்து 6 கடலோர மாவட்ட மீனவர்களோட வாழ்வாதாரத்தை அழிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த திட்டத்தை வந்து அறவே கைவிட வலியுறுத்தி நாங்கள் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு கேட்டு ஒரே மீனவ பிரதிநிதி டாக்டர் ஜே ஜெயவர்தன் அவர்களுக்கு இங்கே நாங்கள் வாக்கு சேகரிக்க வந்திருக்கோம். எந்தெந்த பகுதியில் வந்து வாக்கு சேகரிக்கப்படும்? நாங்கள் இப்போ தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் இங்கே மயிலாப்பூர் நொச்சிக்குப்பத்திலேருந்து நைனாக்குப்பம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் ஒவ்வொரு வீடாக போய் பிரச்சாரம் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மீன்பிடி தடை காலங்களில் வந்து ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய அரசு 5000 ரூபாவை வந்து உதவியாக வழங்கிக்கின்னு வராங்க. இப்போ அவங்களோட தேர்தல் அறிக்கையில் வந்து 2 மாதம் 60 நாள் தடைக்காலம் வர்றதுனால மாதம் 7000 ரூபாயின்ட்டு 2 மாதத்துக்கு 14000 ரூபாயை வழங்குவேன்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. நம் மயிலாப்பூர் நொச்சிக்குப்பத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக ஏற்கனவே அழகான குடியிருப்புகளை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் நொச்சிக்குப்பம் மீனவ மக்களோட வாரிசுகளுக்கு வந்து இந்த இடத்துல இன்னும் 1000 குடியிருப்புகளை வந்து குடியிருப்புகளை வந்து கட்டக்கூடிய வேலை இங்கே நடந்துகிட்டு இருக்கு. நொச்சிக்குப்பம் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக நலம் கூட இந்த இடத்துல வேணும்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் அவர்கள் ஏற்கனவே பண்டு ஒதுக்கி அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நாங்கள் அனைத்து மீனவர் அமைப்புகளும் இங்கே ஒன்று சேர்ந்து இரட்டை இலை சின்னத்தில் டாக்டர் ஜே ஜெயவர்தன் அவர்களுக்கு வாக்குகளை சேகரிச்சுன்னு வரும். 86%. பாரதி.